தமது வீடுகள் உடைக்கப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தொட்டலங்க மக்களால் முன்னெடுக்கப்பட்டு வந்த ஆர்ப்பாட்டம் இன்று நண்பகலுடன் நிறைவுக்கு வந்த நிலையில் தற்போது மீண்டும் போராட்டத்தில் குதித்துள்ளனர். நாங்கள் கூலிக்கு இருந்து எங்களுக்கு வந்து நாங்கள் எங்களுக்கு போக இடம் சொல்லிட்டு நாங்கள் இங்கே வந்திருந்தோம். இப்போ 2 வருஷமா இதில் இருந்தோம். இப்போ எங்களை போக சொல்லி விரட்டுறாங்க. நாங்கள் எங்கே போவோம்? அப்படின்னு உங்கள் நேரத்தோடு எங்களுக்கு சொல்லணும். எங்களை எங்கே சரி போக சொல்லியிருக்கோம். திடீர்னு வந்து எங்களை வெளியே போடுறோம். நாங்கள் மனுஷர். நாங்கள் ஆடு மாடு இல்லை எங்கேயும் போகிறதுக்கு. அப்படிலாம் எங்களுக்கு கேன்சல் ஒன்று செஞ்சுட்டு போகணும். திடீர்னு வந்து எங்களை புள்ள கூட்டோட எங்களை வெளியே போட்டு எங்களை விரட்டு. நாங்கள் எங்கே போவோம்? நாங்களும் இந்த சிறுலங்காலத்தில் வாழோம். நாங்கள் வேறு எடுத்து நாங்கள் வரல. இங்கே எங்களுக்கு என்ன சார் நல்ல தீர்வுன்னு சொல்லுறது நாங்கள் கேட்குறோம். இப்போ சொல்கிறாங்க எங்களுக்கு ஃப்ளட்டில் வீடு இருக்கோம், அங்கே வீடு இருக்கோம். அப்போ அவங்க அதை தேடி பார்த்து அதை செய்யணும்னா அது. நாங்கள் எங்களை வெளியே போட்டு குறை சொல்லல. அது அவங்களுக்கு இந்த அரசாங்கத்திலேயே இப்படி செய்கிறாங்கன்ட்டு நாங்கள் கேட்குறோம். எங்களுக்கு ஒரே சாமணத்தோடு டோசர் பண்ணி போட்டால் புள்ள வவுத்துன்னு பார்க்கல. சாமணம் சட்டி ஒன்றும் இல்லை. கிளினிக் கார்டு கூட சரி இல்லை. ஓ ஒரு சார் அடித்தான் பொம்பளைன்னு பார்க்காம வவுர சரி பார்க்கல. அந்த நம்பிக்கை கடைசி மட்டும் நீடிக்கணும். அவ்வளவுதான். 300 வீடு அடைச்சிட்டாங்க. 300 வீடு உடைச்சி 300 வீடு அடைச்சிட்டான். மனசாட்சி இல்லாம வந்து உடைச்சான். வீடுகள் இல்லாதனாலையும் வீடுகளுக்கு வாடகைக்கு கொடுக்காதனாலையும் தான் நாங்க இந்த இடத்துல வந்து இருக்கிறோம். இது அரசாங்கத்துக்குரிய இடம் எங்களுக்கு தெரியும். இருந்தாலும் எங்களுக்கு போக்கு இடத்து இல்லாதனால்தான் நாங்க இங்க வந்து இருக்கிறோம். எங்களுக்கு 1 வருஷமா எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்க இல்லை. இதுல இருக்கும் வரைக்கும் இந்த கவர்மெண்ட் வரும்போது உடைக்க வரும்போதும் ரவி கருணாநாயக்க முதலமைச்சர் ரவி கருணாநாயக்க சொன்னார், எங்களுக்கு வாக்களிங்க, நாங்கள் ஒரு நல்ல ஒரு அரசாங்கத்தை நடத்தி கொண்டு போவோம், மக்களுக்கு உதவி செய்வோம், மக்களுக்காக நாங்கள் சேவை செய்வோம், எப்போவும் நாங்கள் மக்களோடே தான் இருப்போம்னு சொன்னாங்க. அப்போ நாங்கள் வந்து கேட்டுக்கிட்டது எங்களுக்கு எந்த ஒரு இதுவும் வேணாம், எங்களுக்கு ஒரு இருக்கிறதுக்கு இருப்பிடம் மட்டும்தாங்க, வேறு எதுவுமே எங்களுக்கு வேணாம். ஏன்னா எங்களுக்கு வாடகைக்கு வீடுகளும் இல்லை, எடுக்க வெளியே இடத்துங்களில் போயிட்டு எடுக்கிறதுக்குரிய வசதிகளும் எங்களுக்கு இல்லை. அடிக்கல் நாட்டுறேன்னு சொன்னாங்க 500 வீடுக்கு. ரவி கருணாநாயக்க அமைச்சர் சொன்னார் 500 வீடுக்கு நான் அடிக்கல் நாட்டுறேன், அது உங்களுக்காக நான் கண்டிப்பாக தருவேன்னு சொல்லி. ஆனால் கொடுத்தது முழுக்க பொய்யான வாக்கு கொடுத்து எங்களுக்கு தந்தாங்க. எந்த ஒரு எங்களுக்கு ஒரு அவங்க கவர்மெண்ட்டில் வந்தேன்னு சொல்லி எங்களுக்கு எந்த ஒரு நன்மையும் செய்யலை இது வரைக்கும். எல்லாருமே சந்தை கேட்கும்போது கை கூப்பி எங்கள் காலடிக்கு வந்தாங்க. நாங்கள் இப்போ தேடி போகும்போது அவங்க இங்கே இல்லை, வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க, அங்கே போயிட்டாங்க, இப்படின்ட்டு தான் எங்களை தான் ஏமாத்துறாங்க. இன்னைக்கு உங்களுக்கு பார்க்க விளங்குறதா இருக்கும், தரமட்டமாகி கிடக்கிறது எல்லாமே. இதில் தான் 2 நாளாக சாப்பாடு இல்லாமல் எங்களுக்கு விக்டோரியா பக்கத்தில் இருக்க ஒரு முஸ்லீம் பள்ளியால் தான் வந்து உதவி பண்ணினாங்க. சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்தாங்க, தண்ணி கொண்டு வந்து கொடுத்தாங்க. நேற்று இன்ன வரைக்கும் எந்த ஒரு மினிஸ்டரும் இன்ன வரைக்கும் வந்து பார்க்க இல்லை. தயவு செஞ்சு நாங்கள் கேட்குறது சாதாரண ஒரு வேண்டுகோள். நாங்கள் இலங்கை பிரஜைகள், எங்களுக்கும் இங்கே வாழ்றதுக்குரிய உரிமை இருக்குது. நாங்கள் வாக்கு போடுறோன்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு இருப்பிடம் தாங்க. உங்களை நம்பி வாக்கு போடுறோம், எங்களுக்கு நீங்கள் நன்மை செய்வீங்கன்னு. நீங்கள் நன்மை செய்யாவிட்டு நாங்கள் வாக்கு அழிச்சதுலேயும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். தயவு செஞ்சு எங்கள் வேண்டுகோளை எங்களுக்கு நிறைவேற்றி தாங்க. சட்டவிரோதமான முறையில் குடியிருப்புகளை அமைத்ததாக கூறப்பட்டு தொட்டலங்க பேர்கியூசன் வீதியின் சுஜிமா தோட்டத்தில் நிர்மாணிக்கப்பட்டிருந்த வீடுகள் நேற்றைய தினம் போலீசாரின் உதவியுடன் அகற்றப்பட்டன. இதனையடுத்து தமக்கு அநீதி அளிக்கப்பட்டதாக தெரிவித்த மக்கள் குறித்த நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தொட்டலங்க பாலத்தை மறைத்து இன்று நண்பகல் வரை தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். அதனையடுத்து கொழும்பு மாவட்டத்திற்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மாதிபர் போராட்டம் நடத்தியவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார். அத்தோடு அமைச்சர் சம்பிக்கவும் பேச்சுவார்த்தை நடத்த 10 பேர் கொண்ட குழுவினருக்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது. இதனையடுத்து ஆர்ப்பாட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்ட நிலையில் பேச்சுவார்த்தை வெற்றியளிக்காத காரணத்தால் மக்கள் மீண்டும் எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். இந்த வீடுகளில் இருந்த மக்களில் ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனை தான் வீடுகள் அம்புட்ட மக்களும் வந்து இங்கன்னைக்கு தங்குறாங்க. அப்போ வீடுகள் கொடுக்குற நேரம் வீடுகள் அம்புட்ட அவங்களுக்கும் வீடு கொடுக்குறதுனா இது ஒரு ரொம்ப பிரச்சனை வரும் அரசாங்கத்துக்கு. அதனால தான் அமைச்சர் நம்மளுக்கு சொல்லியிருக்கிறாரு, வந்து சரியாக கண்டுபிடிக்க வேணும் யாருக்கு வீடு கொடுத்துருக்கு யாருக்கு வீடு கொடுக்க இல்லை.
இப்போ வீடு கொடுக்க இல்லாத ஆள்களுக்கு தான் இது நம்ம வீடு கொடுக்கறதுக்கு பார்க்க வேணும். சில குடும்பங்கள் ஒரு ஒரு வீடு நம்ம ஒரு வீடுக்கு ஒரு வீடு கொடுக்கறது தான் பார்க்குறோம். ஆனால் வீட்டில் சில நேரத்தில் ஒரு ரெண்டு மூணு குடும்பம் இருந்திருக்கு. அப்போ அந்த எல்லாம் குடும்பத்துக்கும் வீடுகள் கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு இப்போத்துக்கு வசதி இல்லை. ஆனால் அமைச்சர் அதுவும் முன்னுக்கு பார்க்குறாரு, அப்படி அப்படி கொடுக்கலம்னா அப்போ நம்ம கொடுக்கறது. ஆனால் இப்போ இந்த ப்ரொஜெக்டில் போகிறது ஒரு வீடு இல்லாத ஆளுக்கு, வீடு உடைஞ்சி போனால் இல்லை வீடு கொடுத்த ஆள்களுக்கு, அவங்க அந்த வீடை கொடுத்து காணியை கொடுத்துருக்காங்க யூடிஏக்கு, அந்த ஆட்களுக்கு ஒரு வீடு கொடுக்கறது தான் நம்ம பார்க்குறோம்.